நெல்லை மாவட்டம் கங்கை குண்டான் பகுதியை சேர்ந்தவர்தான் பேச்சுமுத்து. இவருக்கு வயது 27. இவர் கேக் மாஸ்டராக பணி செய்து வருகிறார். இவர் நேற்றைய தினம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நின்று கொண்டிருந்த போது போலீசார் என்னவென்று விசாரிப்பதற்காக சென்றபோது திடீரென கையில் இருந்த பெட்ரோல் கேனை ஒன்றை எடுத்து தலையில் ஊற்றி தீ குளிக்க முயற்சி செய்தார். அதனை அங்கிருந்த போலீசார் தடுத்து அவர் மீது தண்ணீரை ஊற்றி ஆசுவாசப்படுத்தினர். இந்நிலையில்தான் செய்தியாளர்களிடம் பேசிய முத்து கூறுகையில், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த சண்முகப்பிரியா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும், தனியாக கங்கை கொண்டான் பகுதியில் வீடு எடுத்து வசித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் மூலம் தனிநபர் ஒருவரிடம் சாட்டிங் செய்வது போன்ற நடவடிக்கையில் மனைவி ஈடுபட்டதை கண்டித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தங்கள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு வீட்டில் இருந்த சண்முகப்பிரியா காணாமல் போனதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசாரிடம் புகார் தெரிவித்த நிலையில் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை எனவும், தான் பல்வேறு இடங்களில் விசாரித்த போது சண்முகப்பிரியா வேறு ஒரு நபருடன் திருமணம் செய்து கொண்டதும் தெரியவந்துள்ளது. வீட்டிலிருந்து அவர் காணாமல் போன போது தான் சம்பாதித்த 30,000 ரூபாய் பணம், வீட்டிலிருந்த நகை உள்ளிட்டவைகளையும் எடுத்து சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் வாகனத்தில் பேச்சுமுத்துவை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போலீசார் அவரை அனுப்பி வைத்துள்ளனர்.